ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2018 பிசி எக்ஸாம் நடந்ததுங்களா, அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியில் பிசிஎன் எஸ்ஐக்கான கிளாஸஸ்க்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து ஆல் டிக்கெட் எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க. மோஸ்ட்லி எல்லாருமே கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பிளாக் வேணா, ஏன்னா கலர்னா உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே தெளிவாக தெரியும். ஓகேங்களா? அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து போகும்போது ப்ளூ பென் ஆர் பிளாக் பென் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நல்லா வந்து எழுதி பழகின பெண்ணாக நீங்கள் எடுத்துருப்பாங்க. நீங்கள் புது பெண்ணாக வாங்கிட்டு அங்கே போயிட்டு உட்காந்து சரியாக எழுதலைன்னா அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த பெண்ணு வாங்கி கொஞ்சம் நல்லா அந்த பெண்ணை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பெண்ணு வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? போகும்போது உங்களுடைய ஆல் டிக்கெட் ஞாபகமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி இல்லைனா ஆதார் கார்டு இல்லைனா லைசன்ஸ், இதில் மூணுத்தில் ஏதாவது ஒரு ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறதால மோஸ்ட்லி இந்த கிளைமேட் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது. எக்ஸாம் டைம் வேறு, இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து இருக்கிறதால நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் கூட ஆகலாம். அதனால் மோஸ்ட்லி உங்களுடைய உடம்பை நீங்கள் நல்லா பார்த்துக்கணுங்க. ஏன்னா இவ்வளோ இத்தனை வருஷமாக ஒரு மாத கணக்கில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, அப்போ வந்து திடீர்னு எக்ஸாம் டைமில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீவரோ இல்லை கோல்டோ ஏதோ ஒன்று நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் நம்ம ரொம்பவே அப்செட் ஆகிடும். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த 1 வீக் வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்குங்க. சப்போஸ் ஒரு சின்ன ஒரு ஜுரமோ இல்லை ஒரு கோல்டோ இருந்தாலும் உடனே டாக்டர் போய் பார்த்துட்டு டேப்லெட்டோ ஒரு இன்ஜெக்ஷனோ போட்டுக்குங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் பாருங்கள். Y ஈக்குவல் டு 2x+k என்ற நேர்கோடு. ஓகேங்களா? இப்போ Y ஈக்குவல் டு 2x+k என்ற நேர்கோடு 1,2 என்ற புள்ளி வழியாக செல்கின்றது எனில் கே உடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க. எதை கேட்டிருக்காங்க, அதாவது கே உடைய மதிப்பு என்ன அப்படின்ட்டு தான் இதில் க்வெஸ்சன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், Y கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, கே கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வந்து கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கே வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து எக்ஸ் மதிப்பு, இது வந்து ஒய் மதிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு 2x+k அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒய் உடைய மதிப்பு என்ன? 2. ஓகேங்களா? 2 ஈக்குவல் 2. எக்ஸ் உடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1+ கே உடைய மதிப்பு நம்மளுக்கு என்ன தெரியாது. ஓகேங்களா? இப்போ 2 ஈக்குவல் டு 2 1 0 எவ்வளோ? 2+k. ஓகேங்களா? இப்போ இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற 2 இந்த பக்கம் வந்து வந்துருச்சுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸாக மாறிடும். 2 - 2+k. ஓகேங்களா? ஈக்குவல் டு கே அப்படின்னு வரும். இப்போ 2ல 2 போயிடுச்சுன்னா என்ன? 0. அப்போ கே உடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. ஓகேங்களா? கே உடைய மதிப்பு என்ன? 0. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கண்கோளத்தின் வெளி அடுக்கில். ஓகேவா? கண்கோளத்தில் வெளி அடுக்கில் டேஷ் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கண்கோளத்தின் வெளி அடுக்கில் டேஷ் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி, கிளியராக தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 3வது க்வெஸ்சன், ஒரு வானியல் அலகு, ஒரு வானியல் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வானியல் அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி. ஓகேங்களா? 1.496×10^11 மீட்டர் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வானியல் அலகு. ஓகேங்களா? அடுத்தது 4வது க்வெஸ்சன் பாருங்க, கதிர்வீச்சின் அளவு டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. கதிர்வீச்சுடைய அளவு எந்த அலகால் அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி, ராஞ்சன் என்ற அலகால் தான் எது கதிர்வீச்சு அளவு வந்து அளவிடப்படுகிறது. ஓகேங்களா? இப்போ வந்து நியூட்டனுடைய அலகு என்ன, விசையின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் வரும். ஓகேங்களா? டயாப்டர் என்ன, ஒரு லென்ஸின் திறனின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டயாப்டர். அடுத்தது 5வது, செல்லின் தற்கொலை பை டேஷ் ஆகும். செல்லினுடைய தற்கொலை பை வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி, லைசோசோம்கள் தான் என்ன செல்லினுடைய தற்கொலை பை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியா என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது எது, சுவாச உறுப்பியாக செயல்படுவது எது அப்படின்னு கேட்டால் எது, மைட்டோகாண்ட்ரியா வரும். அடுத்தது 6வது, முதல் ஊசல் கடிகாரம் எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. முதல் ஊசல் கடிகாரம் எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி, 1657 தான் முதல் ஊசல் கடிகாரம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. 7வது, கரிம சேர்மங்களை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரிம சேர்மத்தை கரைக்கும் நீரற்ற கரைப்பான் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஏ, பென்சின். பென்சின் தான் என்ன கரிம சேர்மங்களை கரைக்கும் ஒரு நீரற்ற கரைப்பானாக செயல்படுகிறது.
எட்டாவது இலையானது பை போன்ற அமைப்பு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா பை, ஓகேங்களா? பை போன்ற அமைப்பாக மாறியுள்ள தாவரத்தின் பெயர் என்ன? இலையே வந்து ஒரு பை போன்ற அமைப்பாக மாறி இருக்கு. அது அதுடைய பெயர் என்ன, அந்த தாவரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி யூட்ரிகுலேரியா. யூட்ரிகுலேரியா தான் என்ன, பை, அதுடைய இலை வந்து பை போல அமைந்திருக்கு, ஓகேங்களா? நெப்பத்னஸ் என்பது என்ன, ஒரு குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கஸ்கூட்டானா என்ன, அது வந்து ஒரு ஒட்டுண்ணி தாவரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அடுத்தது ஒன்பதாவது பாருங்க, நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறே அழைக்கப்படுகிறது? ஆனால் இந்த கொஸ்டின் வந்து எல்லாமே வந்து, அதாவது மூணுமே இதில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதால் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆல் கரெக்ட் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இதில் பாருங்க, நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்பதாவது கொஸ்டின், நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் வந்து அவங்க மூணு ஆப்ஷன் வந்து இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பிசி எக்ஸாமுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? என்னென்னலாம் நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ளானோஸ்போர்கள், கொனிடியா, ஏகனைட்டுகள், இது மூணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நகரும் தன்மையற்ற ஸ்போர்கள், ஓகேங்களா? இதுக்கு வந்து கிரேஸ் மார்க், ஒரு மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பத்தாவது, ரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரத்தம் உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, பிளாஸ்மா, எரித்ரோசைட்டுகள், லியூகோசைட்டுகள், த்ராம்போசைட்டுகள் இருக்கு. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா த்ராம்போசைட்டுகள். இரத்த தட்டுக்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த உறைதல் மற்றும் இரத்த இழப்பை தடுக்கக்கூடியதாக வந்து செலப்பட்டுருக்கு. பிளாஸ்மா என்பது ரத்தத்தில் உள்ள ஒரு பகுதி பொருள். எத்தனை சதவிகிதம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 55% வந்து பிளாஸ்மா இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது வந்து எரித்ரோசைட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த வெள்ளையணுக்கள் சொல்லுவாங்க, ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனை கடத்தும் ஒரு கப்பலாக செயல்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா எரித்ரோசைட்டுகள் வந்து சொல்லுவாங்க. லியூகோசைட்டுகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரத்த வெள்ளையணுக்கள் வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? அடுத்தது சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்த ஊர் எது? சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை, ஓகேங்களா? மதுரையில் தான் என்ன பண்ணியிருக்காரு சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அந்த ஊருக்கு வந்து வருகை புரிஞ்சிருக்காரு. அடுத்தது பன்னெண்டாவது, தமிழ் எண்களை கூட்டுக. தமிழ் எண்கள் தெரியாமல் நீங்கள் எக்ஸாமுக்கே போகக்கூடாது, ஓகேங்களா? தமிழ் எண்ணெய் வந்து கூட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் எண்ணெய் கூட்டுக கா ப்ளஸ் ஊ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று, இப்போ ஊக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு, ஒன் ப்ளஸ் டூ எவ்வளோ, த்ரீ. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ, ஓகேங்களா? அடுத்தது பதிமூணாவது, சரயு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது? சரயு நதி தற்போது எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஏ, உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது, உத்தரப்பிரதேசத்தில் உள்ளது. அடுத்தது உலக புத்தக நாள் கொண்டாடப்படும் நாள் எது? உலக புத்தக தினம் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் சி, ஏப்ரல் 23 தான் உலக புத்தக தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜூன் 5 வந்து ஏன்னா உலக சுற்றுச்சூழல் தினம், மார்ச் 8 பெண்கள் தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, டிசம்பர் 10 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக மனித உரிமைகள் தினம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 10 வந்து வரும், ஓகேங்களா? அடுத்தது ஆயம் என்பதன் பொருள் யாது? ஆயம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி, தோழியர் கூட்டம். தோழியர் கூட்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 16வது, முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாஹி மரபை சேர்ந்த இந்து அரசர் யார்? முகமது கஜினியால் தோற்கடிக்கப்பட்ட சாஹி மரபை சேர்ந்த இந்து அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பி, ஜெயபாலர் தான் ஒருவர். யார்? ஜெயபாலர் தான் சாஹி மரபை சேர்ந்த ஒரு அரசர். இவர் தான் முகமது கஜினியால் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அடுத்தது காரன் வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம். காரன் வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி, கொல்கத்தாவில் தான் காவல்துறை ஆணையத்தை வந்து யார், காரன் வாலிஸ் பிரபு வந்து நியமித்திருப்பார். அடுத்தது 18வது, இரண்டாம் உலக போர் முடிவுக்கு பின் இங்கிலாந்தின் பிரதமராக பதவியேற்றவரார். இரண்டாம் உலக போர் முடிவுக்கு அப்புறம் இங்கிலாந்தினுடைய பிரதமராக பதவியேற்றது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஏ, கிளமண்ட் அட்லி அப்படின்றவர் தான் இரண்டாம் உலக போர் முடிவுக்கு அப்புறம் இங்கிலாந்து எந்த இது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்தினுடைய பிரதமராக வந்து அவர் வந்து பதவியேற்றிருப்பார். அடுத்தது 19வது கொஸ்டின், இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? இயேசு சபை என்ற அமைப்பை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கன் ஆன்சர் பி, இக்னோஷியஸ். இக்னோஷியஸ் லயோலா அப்படின்றவங்க தான் என்ன, இயேசு சபை என்ற அமைப்பை வந்து நிறுவியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, இயேசு சபை என்ற அமைப்பை நிறுவியது யார்? இக்னோஷியஸ் லயோலா, ஓகேங்களா? அடுத்தது 20வது, தமிழ்நாட்டின் மிக சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி.
தமிழ்நாட்டில் மிக சிறந்த சமுதாய சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எல்லாருக்குமே நல்ல ஆன்சர் தெரியாரு. இவே ராமசாமி அவர்கள் தான் என்ன தமிழ்நாட்டின் மிக சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக வந்து இருந்திருக்காரு. அடுத்தது 21, உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர். உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆரவல்லி மலைத்தொடர் தான் என்ன உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராக வந்து இருக்கு. அடுத்தது உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடு சபை அறிவித்த ஆண்டு. உலக பெண்கள் ஆண்டாக ஐக்கிய நாடு சபை அறிவித்த ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1978. டி தான் ஆன்சர். பாருங்க இது வரைக்கும் பார்த்த க்வெஸ்சன் எல்லாமே எவ்வளோ பேசிக்காக கேட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி தான் இந்த பிசி எக்ஸாமுக்கு என்ன ரொம்ப பேசிக்காக தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்க க்வெஸ்சனு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க 23, வன மகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம் எது. ஓகேங்களா, வன மகோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதம் எது, இது எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் பாருங்கள் அதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் அந்த ஆன்சர் வந்து இதில் எதுவுமே கொடுக்கல. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எந்த மாதம் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூலை ஃபர்ஸ்ட் வீக். ஜூலை முதல் வாரத்தில் தான் வன மகோத்சவம் என்ற விழா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கும் என்ன ஒரு கிரேஸ் மார்க் வந்து ஆல் கரெக்ட் அப்படின்ட்டு ஒரு மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 24, கடற்கரை பகுதிகளில் நிலவுவது எது. கடற்கரை பகுதியே நிலவுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ட காலநிலையா, இல்லை வெப்ப காலநிலையா, ஈரப்பத காலநிலையா, சமமான காலநிலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி, சமமான காலநிலை தான் என்ன கடற்கரை பகுதியில் வந்து நிலவக்கூடியது. அதாவது சமமான காலநிலைனா என்ன, வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இல்லை குளிர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அதனுடைய வெப்பநிலை என்ன ஒரே சமமான அளவில் இருப்பதால் அது வந்து என்ன சொல்கிறாங்க சமமான காலநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மனித உரிமைகள் தினமாக கடைபிடிக்கப்படும் நாள் எது. மனித உரிமைகள் தினம் எப்பொழுதா செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சி, டிசம்பர் 10 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனித உரிமை தினமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு. போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஏ, 1984 தான் போபாலில் என்ன விஷவாயு அதாவது அங்கே வந்து விஷவாயு கசிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இதால் பல ஆயிரம் மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்துருக்காங்க. ஓகேவா. அடுத்தது 28, உலக பேரிடர் குறைப்பு நாள். உலக பேரிடர் குறைப்பு நாள் டேஷ் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. எந்த ஆண்டு அதாவது எப்போலேருந்து அதை வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கன் ஆன்சர் பி, அக்டோபர் 13 அன்று தான் என்ன கொண்டாடப்பட்டு வருகிறது. எப்போ உலக பேரிடர் குறைப்பு நாள் எப்பொழுது, அக்டோபர் 13. ஓகேங்களா. அடுத்தது மினிக்காய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிக்காய் தீவு எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய நாட்டுக்கு சொந்தமானது. ஏன்னா மினிக்காய் தீவு, அம்னித்தீவு இது எல்லாமே சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லட்சத்தீவு. லட்சத்தீவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்குது. அப்போ இந்தியாவுக்கு தான் என்ன மினிக்காய் தீவு வந்து சொந்தமானது. அடுத்தது 30, அலைசக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம் எது. அலைசக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து சி, விழினியம் அப்படின்ற இடத்துல தான் மின்சக்தி உற்பத்தி வந்து செய்யப்படுது. அடுத்தது ரைட் த சினானிம்ஸ் ஆஃப் த வேர்ட் ஸ்னீவ்லிங். ஓகேங்களா, ஸ்னீவ்லிங்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூக்கால் அழுவுறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தான். இதுக்கான ஏத்த ஸ்னானம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரம்பல். ஓகேங்களா, கிரம்பலும் அந்த மீனிங் தான் வரும். மோஸ்ட்லி உங்களுக்கு இப்போ இங்கிலீஷ் வந்து எடுத்துட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து பார்க்க தேவையில்ல. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் த வாட் வேலட் இஸ் ஏ டேஷ். வேலட்னா என்ன அப்படின்ட்டு, வேலட்னா என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது வேலட் என்பது எந்த வார்த்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு. ஐ எம் ஏ டீச்சர் இதை வந்து ஒரு க்வெஸ்டின் டேகாக வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர் நாட் ஐ. ஐ எம் ஏ டீச்சர் என்பது என்ன இதை க்வெஸ்டின் டேகாக வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர் நாட் ஐ அப்படின்றது அது. த வேர்ட் அல்பாபெட் இஸ் ஏ டேஷ் நவுன். அல்பாபெட் அப்படின்றது இதில் எந்த நவுன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூரல். ப்ளூரல் தான் என்ன ஆல்பாபெட் அப்படின்றதுக்கான ஒரு நவுன். அடுத்தது 35, ஐடென்டிஃபை த ரைட் ஸ்பெல்லிங் வேர்ட் மீனிங் ஜெனராசிட்டி. ஜெனராசிட்டிக்கு என்ன இதுக்குக்கான கரெக்டான ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து சி, மியூனிஃபிஷியன்ஸ் அப்படின்றது தான் என்ன இதுக்கான ஒரு கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்தது பாருங்கள் 36, வேதாந்த பாஸ்கர் என்ன பாராட்டப்பட்ட அதாவது பாராட்டப்படுபவர் யார். வேதாந்த பாஸ்கர் என்ன
பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவரை தான் என்ன சொல்கிறாங்க வேதாந்த பாஸ்கர். மோஸ்ட்லி தமிழில் நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழில் எல்லாருடைய சிறப்பு பெயர்கள், நூற்றாண்டு, இது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் எக்ஸாமுக்கு போகாதீங்க. அடுத்தது 37, முதுமொழி காஞ்சி டேஷ் நூல் வகையை சார்ந்தது. முதுமொழி காஞ்சி டேஷ் நூல் வகையை சார்ந்தது எந்த நூல் வகை அப்படின்னு பார்த்தோம்னா 15 கீழ்கணக்கு நூலை சார்ந்தது. 15 கீழ்கணக்கு நூலை சார்ந்தது தான் இது முதுமொழி காஞ்சி. அடுத்தது ஜியு போப் தன்னுடைய எந்த வயதில், ஓகேவா, 8வது வயதில் சமய பணியாற்ற தமிழகத்திற்கு வந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19வது அகவையில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சமய பணியாற்ற தமிழகத்திற்கு வந்திருக்காரு. அடுத்தது கன்னி தமிழ் எனக்கு வேணுமேயடா, உயிர் கம்பன் கவி எனக்கு வேணுமேயடா என பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து சச்சிதானந்தன் அப்படின்ட்டு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதால் இதுக்கு வந்து என்னென்னு கொடுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சச்சிதானந்தன், சா சச்சிதானந்தன் அப்படின்றவங்க தான் இதுக்கு. 40வது, உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர். உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்றதுக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாலை இளந்திரையன் அப்படின்றவங்க தான் உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அடுத்தது சோடியம் நீருடன் வினை புரிந்து டேஷ் வாயுவை வெளியேற்றுகிறது. சோடியம் நீருடன் வினை புரிந்து எந்த வாயுவை வந்து வெளியேற்றுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா H2 அப்படின்ற வாயுவை அது என்ன பண்ணும், வெளியேற்றும். அடுத்தது 42, இதய துடிப்பு, இரத்த குழல்கள், சுருக்கம், மூச்சு விடுதல் போன்ற செயல்களை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்சை செயல்களின் மையமாக எது செயல்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதய துடிப்பு, இரத்த குழாய் சுருங்கி அந்த விரிவடைவது, அப்புறம் மூச்சு விடுதல் போன்ற செயலை ஒழுங்குபடுத்தும் பல்வேறு அனிச்ச செயல்களின் மையமாக எது செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெருமுலை, நடுமுலை, சிறுமுலை, முகுளம் அப்படின்ட்டு இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகுளம், ஓகேங்களா. முகுளம் தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன. கடல் மட்ட அளவில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் டி, 10^5 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், ஓகேங்களா. அடுத்தது 44, ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எதில் அதிகம் உள்ளது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மீன், ஓகேங்களா, மீனில் தான் அதிகமாக அது வந்து இருக்குது. அடுத்தது ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது. ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திரவ ஹைட்ரஜன். திரவ ஹைட்ரஜன் தான் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் எரிபொருளாக வந்து இருக்குது. அடுத்தது